இருந்தாலும் அனாதாரம் தான். ஆச்சாரம்னு சொன்னால் எல்லாருக்கும் வரணும், அதுதான் ஆச்சாரம். உங்களுக்கு எனக்கு அவருக்கு இவருக்கு எல்லாம் இருக்கிறது தான் ஆச்சாரம். அதில் ஒரு ஆளுக்கு வேணா சொன்னால் எப்படி ஆச்சாரமாக சொல்லும், அது அனாச்சாரம். இந்த மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி ஆச்சாரம், இப்போ ஆச்சாரம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி நிறைய இங்கே இருந்தது. கேரளாவில் மொலக்கரவர் இருந்தது தெரியுமா, பெண்களுக்கு மொழி இருந்தால் கரம் கொடுக்கணும், அந்த ஆச்சாரம் கேரளத்தில் இருந்து. அது இப்போ வேணுமா? அந்த மாதிரி நிறைய ஆச்சாரங்கள் இருந்தது, அதுக்கு அது அனாச்சாரம். நம்மளது மனிதனுக்கு அந்த காலத்தில் புத்தி இல்லை, புத்தி இல்லை, ஏன் சொல்ல எல்லாரும் அடிமைகள் தான், ஸ்லேவ்ஸ். அதனால் இது மூளையில் ஒன்றும் வரணும். இப்போ இப்போ எல்லாருக்கும் மூளை உண்டு, இப்போ அந்த அடிமை இல்லை, யாரும் அடிமை நமக்கு, வி ஆர் ஆல் ஃப்ரீ. அந்த சிந்தனை கூட இப்போ நமக்கு இப்போத்தான் வந்தது, 1947 அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி நமக்கு அது வரதுக்கு யாருக்கும் இது இல்லைல்ல, அறிவு கூட யாரும் கொடுக்கல இல்லையா. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பெண்கள் நான் சொல்கிறேன், இவர் ஏன் சொல்ல தெரியுமா, ஐயப்பா பிரம்மச்சாரி. அதனால தான் ஐயப்பாவுக்கு பெண்கள் அங்க ஐயப்பா சொல்லல, அந்த மாதிரி ஐயப்பா சொன்னா ஐயப்பா கடவுளாகாது, ஐயப்பா ஐயப்பாக வராது. ஏ ஐயப்பாவுக்கு கூட குறைவு கொடுத்து ஒரு அம்மா தானே, அந்த மாதிரி ஒரு அம்மா எங்கிட்ட வரக்கூடாது எப்படி சொல்லுவா ஐயப்பா. அது மட்டுமல்ல, மாளிகைப்புறம் இருக்கு சபரிமலை, மாளிகைப்புறத்தை மாளிகைப்புறம் காத்துட்டு இருக்குது ஐயப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், என்ன ஐயப்பா பிரம்மச்சாரி போயிருக்கா, ஐயப்பா பிரம்மச்சாரி போவார். நிஜமாக பிரம்மச்சாரின்னு சொன்னால் யார் வந்தாலும், நான் இது கூட சொல்லியிருக்கேன், எழுதி கொடுத்துருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஐயப்பா டோன்ட் கம்பேர் ஐயப்பா வித் விஸ்வாமித்ரா. ஐயப்பா விஸ்வாமித்ரன் அல்ல, மேனகையை கண்டா உடனே எழுந்துட்டு போறார். ஐயப்பா இஸ் ஸ்ட்ராங். ஐயப்பா ஜீவிச்சிருந்த டைம்லேயே அவருக்கு கடவுளாக ஆயிருக்குது, பரமாத்ம பதம் அவருக்கு அந்த லெவலில் அவர் வந்தாச்சு. நான் இது கூட சொல்கிறேன், எனக்கு தெரியும் எல்லாருக்கும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வரும், டைம் எடுக்கணும்னா பரவாயில்லை, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது எல்லாம் தெரிஞ்சிடும். ஐயப்பா எதுக்காக சபரிமலை போயிருக்க எல்லாருக்கும் தெரியுமே, தபஸ் பண்ணுறது. எதுக்கு தபஸ் பண்ணணும், அவருக்கு மோட்சம் கிடைக்கணும். மோட்சம்னு சொன்னால் என்ன, பரமாத்மா பதம், பரமாத்மாவை ஜெயிக்கணும், அதுக்கு தானே அங்கே போகுது. இல்லைன்னா ஐயப்பா அங்கே போகிற தேவையில்லை, அதுக்கு தானே தபஸ் இல்லையா. நான் சொல்லுங்க, இப்போ அவருக்கு மோட்சம் கிடைச்சாச்சு, என்ன தெரியுமா, பிரம்மலோகத்தில் அவர் பிரம்ம பதம். இப்போ அவர் பிரம்மலோகத்தில் வந்து அவர் பிரம்மா அதே பரமாத்மா இல்லை அவருக்கு. ஓகே நான் சொல்கிறேன், இந்த உங்களுக்கு தெரிந்த கேட்க போய் சொல்கிறேன், அதனால் அது எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து மனசில் வரக்கூடாது. யாராவது ஒரு ஆள் எல்லாம் யாரோ ஒரு ஆள் சொன்னதாலே நம்மளை இப்போ எடுக்கிறதெல்லாம் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் ஐயப்பாவுக்கு சபரிமலையில் வேலை இல்லை, அங்கே இருக்கிறது தேவையே இல்லை. ஏன்னா அவர் பரமாத்மா அவர் இது சாய்வுச்சவன் சொல்வது பரமாத்ம பதம் பரம் பிரம்மா அந்த இடத்துல சேர்ந்தாச்சு சேர்ந்துருக்கு. அதனால நான் சொல்கிறேன், இங்கே இருக்கும் ஐயப்பா அந்த சில ஐயப்பா இல்லை, அது கடவுள் பரமாத்மா அந்த இடத்துல. அதுதான் இங்கே இந்த பார்த்துருக்குதா, அகம் பிரம்மா அந்த இதில் ஐயப்பா வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதாவது கேட்டு.